வணக்கம். பிறக்கின்ற வைகாசி மாதம் சரியாக 14/5/2020 மாலை 5:30 மணிக்கு துலாம் லக்னத்தில் இந்த மாதம் பிறக்கிறது. அதன்படி தனுசு ராசி அன்பர்களுக்கான இந்த மாத பலாபலன்களை பற்றி பார்ப்போம். ராசிக்கு அதிபதியான குரு பகவான் 2ம் இடத்தில் நீசம் பெற்று சனி பகவானுடன் சேர்ந்து நீசபங்க ராஜயோகம் பெறுகிறார். அதே சமயம் மாதம் பிறக்கிற துலாம் லக்னத்துக்கு 4ம் இடமான சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். இதன்படி இவர்களுக்கு நிறைய பிரயாண வாய்ப்புகள் இருந்த வண்ணம் இருந்தாலும் தற்கால சூழ்நிலையில் தள்ளி போகும் என்பது நிதர்சன உண்மை, நடைமுறை உண்மை. அதேபோல வீடு வாகனம் போன்ற விஷயங்களில் மாற்றங்கள் செய்ய நினைத்து அவைகளுக்கான பேச்சு நின்று போன நிலையில் மாற்று வழிகளை காண்பீர்கள். எது இருந்தாலும் தனவரவுக்கான செய்திகள் இந்த மாத சூரியனால் 6ம் இடத்து சூரியனால் தள்ளி போகும். மேலும் இந்த ராசி அரசு உத்தியோகஸ்தர்கள் நின்று போன வேலைகளை மற்றவர்கள் செய்யும் நிலையை இந்த 6ம் இடத்தில் நிற்கும் புதன் சூரியன் நின்று நடத்துவார்கள். மருத்துவத்துறையில் வேலை பார்ப்பவர்கள் தைரியம் கூடுகின்ற மாதமாக இந்த மாதம் அமையும். குறிப்பாக தனியார் நிறுவனத்தில் பணிபுரிபவர்கள், அதிலும் ஐடி கலைத்துறை ஊடகத்துறை சார்ந்த உத்தியோகஸ்தர்கள் புதிய மாற்றத்தை காண்பார்கள். அதாவது ஏற்கனவே செய்த உத்தியோகத்திலிருந்து வேறு இடத்தில் சென்று பணிபுரியும் நிலையை இந்த ராசிக்காரர்கள் அனுபவிப்பார்கள். இந்த ராசியில் மின்சாரத்துறை, ரயில்வே துறையில், சுரங்கம், வங்கி பணியில் உள்ளவர்கள் வலுக்கட்டாயமாக வேலை செய்ய நேரிடும். தனுசு ராசிக்காரர்களால் ஆன்மீகத் துறையில் உள்ள உத்தியோகஸ்தர்கள் மாற்று திட்டங்களால் வேறு வாய்ப்புகளை பெறுவார்கள், வேறு இடங்களுக்கு மாற்றல்கள் செய்வார்கள், 1க்கு மேற்பட்ட புதிய வேலை வாய்ப்புகளை பெறுவார்கள். குறிப்பாக வாகனம் கலைத்தொழில், பேக்கரி, ஸ்வீட், பால் போன்ற உற்பத்தி தொழிலாளர்கள் ஆர்டர்களும் அழைப்புகளும் தேடி வரும். அதாவது இந்த மாதத்தில் பேப்பர், செல்போன், ஸ்டேஷனரி இந்த மாதிரி தொழில்களெல்லாம் சுமாராக நடக்கும். சில முதலீடுகள் தங்கி போய் நின்றிருந்தால் அவையெல்லாம் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் மீண்டும் தொடங்கி தொழில் முன்னேற்றத்தை காட்டும். இந்த ராசியில் பிறந்த சிலர் வீடு, நிலம், குடோன் வாடகை வாங்கும் நிலையில் உள்ளவர்கள் சற்று தாமதமாக வாங்கினாலும் நற்பலன்கள் நிறைய உண்டு, நஷ்டமில்லை. அதேபோல் பொதுவாக 10ம் அதிபதி 7ம் இடத்தில் மாத மத்தியில், அதாவது புதன் மாத மத்தியில் தன் சொந்த சிலருக்கு சொந்த தொழிலை பிறர் வசம் ஒப்படைக்க வேண்டிய சூழ்நிலையை இந்த வைகாசி மாதத்தில் மத்திக்கு மேல் உருவாகும். மொத்தத்தில் இந்த மாதம் இவர்களுக்கு தொழில் ரீதியான அதிரடி மாற்றங்கள் உண்டாகும் என்பது உண்மை. அடுத்து விவசாய அன்பர்கள், இந்த விவசாய அன்பர்களுக்கு சனி பகவான் விவசாயத்துக்கு காரகத்துவம் பெற்றவன். அந்த சனி பகவான் ஆட்சி பெற்று குருவுக்கு நீசபங்கம் கொடுத்து 2ம் இடத்தில் நின்று 6ம் இடத்தை அந்த குரு பார்ப்பதால் குத்தகைக்கு விடுபவர்கள், அதாவது தங்கள் நிலத்தை பிறருக்கு ஒப்படைத்து விட்டிருப்பவர்கள் திரும்ப பெற வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். அல்லது மாற்று நிலத்தை குத்தகைக்கு எடுத்து இவர்கள் பணிபுரிய, இந்த ராசிக்காரர்கள் பணிபுரிய நேரிடும். அப்புறம் வியாபாரிகள் தானிய வியாபாரி, கரும்பு சர்க்கரை சம்பந்தப்பட்ட வியாபாரிகள், கோதுமை ஸ்டாக் உள்ளவர்கள் ஆகியோர் பிறர் வசம் தங்கி தேங்கியிருந்தால் அவைகள் மூலம் உரிய வருமானத்தை பெறுவார்கள். வாகனம் வைத்து உணவுப் பொருள் எடுத்து சென்று வியாபாரம் செய்பவர்கள், ஓட்டலுக்கு சப்ளை செய்பவர்கள் இவர்களின் பாக்கிகள் வசூலாகும். இந்த ராசியில் உள்ள கேது எதையும் இந்த மாதத்தில் துணிச்சலோடு முடிவு எடுக்க வைப்பார்கள். அதாவது உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவைப்படும் மாதம் இது. அடுத்து மாணவர்கள், இவர்கள் படிப்பு ஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்து கொண்டு சில தடைகளை ஏற்படுத்தி பின்பு படிப்பை முடிக்க வேண்டிய மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. இன்னும் கடின முயற்சி எடுத்து படிக்க வைக்கும் மாதம் இது. வெற்றி பெறும் வாய்ப்பு இவர்களுக்கு குரு பகவானால் நீசபங்க ராஜயோகத்தால் ஏற்படும் வாய்ப்பு உண்டு. கல்லூரி படிப்பவர்கள், முடித்தவர்கள் பிறர் வசம் கேட்டு சில சிலபஸ்களை தங்களுக்கு தேவையானதை வாங்கி படிக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். அல்லது மற்றவர்களுக்கு உங்களுடைய கல்வி சம்பந்தமான சிலபஸ்கள் வந்து மற்றவர்களுக்கு கொடுத்து உதவி அதன் மூலம் நீங்கள் படிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். வேலை வாய்ப்பு தேடும் இவர்களில் சிலருக்கு எப்போதோ போட்டு வைத்து கால்பார் இல்லாமல் நின்ற நிலையில் வேலை பற்றிய மகிழ்ச்சி செய்திகள் இந்த மாதத்தில் கிடைக்க வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. அதுவும் மாத மத்தியில் புதன் மிதுனத்தில் ஆட்சி பெறும்போது கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதாவது 15-16 தேதிக்கு மேலே தமிழ் மாதத்துக்கு. தவிர இந்த ராசியில் பிறந்த அனைவருக்குமே எதிர்பாராத தனவுகள் உண்டாவதற்கு இந்த குருவின் பார்வை ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அதிர்ஷ்ட நாட்கள் என்று பார்த்தால்
இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் 16, 17, 18, 22, 23, 24. அதிர்ஷ்ட எண் 9, 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் இளம் சிவப்பு. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. நன்றி, வணக்கம்.